ஹலோ மை டியர் கிரிக்கெட் ஃபார் யுவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த பிளேயர் எங்கே போனாலும் எந்த பேட்டிக்கு போனாலும் கேட்குற ஒரு கேள்வி வந்து விராட் கோலியோட ஃபார்ம் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான். அவர் இந்தியன் பிளேயராக இருக்கட்டும், இல்லை வேறு நாட்டு சேர்ந்த பிளேயராக இருக்கட்டும், இல்லை விளையாண்டு முடித்தவராக இருக்கட்டும், எல்லாருக்கிட்டையுமே இந்த ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஏன்னா வேர்ல்டு கிரிக்கெட்லேயே ரொம்ப முக்கியமான பிளேயர் விராட் கோலி அப்படிங்கிறதுனால, அவரோட ஃபார்ம் இப்போ மோசமாக இருக்கிறதுனாலையும், ஏஷியா கப் வேர்ல்டு கப்னு கண்டினியூஸாக வந்து ரெண்டு பெரிய டோர்னமெண்ட்ஸ் இருக்கிறதுனாலையும் இந்த கேள்வி எழுப்பப்பட்டுகிட்டு இருக்கு. ஸோ இப்போ ஏஷியா கப்புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா டீமும் ரெடியாக இருக்காங்க. அதாவது ஸ்ரீலங்கா, ஆப்கானிஸ்தான், இந்தியா, பாகிஸ்தான் எல்லாரும் வந்து ரெடியாக இருக்காங்க இல்லையா. அதில் ஆப்கானிஸ்தானோட ஒரு ஸ்டார் பிளேயர் அப்படின்னு சொல்லப்படுற ரஷீத் கான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ப்ரெஸ் சந்திச்சிருந்தார். அவர்கிட்டையும் சேம் கேள்வி கேட்குறாங்க. இது மாதிரி வந்து விராட் கோலி ஃபார்ம்லே இல்லை, அவர் ஃபார்மில் இல்லாதது உங்களுக்கு எவ்வளோ இதாக இருக்குது அப்படின்லாம் கேட்டதுக்கு, அவர் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டார். மனுஷன், ஏன் அவரை நீங்கள் ஃபார்மில் இல்லைன்னு சொல்கிறீங்க? விராட் கோலி மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் பிளேயர் வந்து ஒரு டீமுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அவர் ஒரு சில டைம்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸை வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒருத்தராக இருந்திருக்கிறாரு. நீங்கள் விராட் கோலியை பார்த்தீங்கன்னா, அவர் 50-60 நிறையா அடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஆனால் விராட் கோலி மாதிரி ஒரு பிளேயர்கிட்டேருந்து எல்லாருமே அந்த சதத்தை எதிர்பார்க்கறதுனால அவர் வந்து ஃபார்மில் இல்லாத மாதிரியே தெரியுது. அட் த சேம் டைம் அவர் டெஸ்ட் மேட்சஸில் விளையாடுறதை பாருங்கள், ரொம்ப கடினமான பிச்சில் கூட அவர் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 40-50-60 ஸ்கோர் பண்ணுறாரு. இதே வேற ஒரு பிளேயர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா தூக்கி வச்சு கொண்டாடி இருப்போம். அது விராட் கோலின்னு வர்றப்போ 50-60 அவரோட ஸ்டாண்டர்டுக்கு கம்மியாக தெரியுது. ஆனால் அப்படி வந்து நம்ம யோசிக்க கூடாது. யார் எவ்வளோ பெரிய ஸ்டாண்டர்ட் கிரியேட் பண்ணியிருந்தாலுமே அவங்க ஸ்கோர் என்ன கொடுக்குறாங்கிறது தான் மேட்ரு. ஸோ நீங்கள் விராட் கோலியை பற்றி அவர் ஃபார்ம் அவுட்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது வந்து என்னால் பெருசாக ஏற்றுக்க முடியாது. அவரோட ப்ராக்டிஸ் தன்மையெல்லாம் வந்து நான் ரொம்ப கிட்ட இருந்து பார்த்துருக்கேன். ரொம்ப 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 வேர்ல்டு கிளாஸாக அது வந்து இருக்கும். ஏன் ஒரு பிளேயர் வேர்ல்டு கிளாஸாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு அவங்க கூட பழகி பார்க்குறப்ப தான் வந்து தெரியும். ஸோ அவர் வந்து ஒரு வேர்ல்டு கிளாஸ் பிளேயர் டெஃபினெட்லி. அவரோட ஃபார்ம் அவுட் இதெல்லாம் வந்து நான் பெருசாக ஏற்றுக்கவே மாட்டேன். ஒரு மேட்ச் போதும் அவர் திருப்பி வந்து பழைய விராட் கோலியாக வர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விராட் கோலிக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாகவும், அதே நேரத்தில் அவர் பேசினது வந்து ரொம்ப ஹார்டாகவும் பேசியிருக்கிறாரு. நீங்கள் அந்த கேள்வியை விடுங்க, எதுக்கு அதை சுற்றி எல்லாருக்கிட்டையுமே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த பதில் சொல்லியிருக்கிறாரு. டெஃபினெட்லி அது உண்மையான விஷயம் தான். நம்மளும் வரிசையாக ஒவ்வொரு ஆளும் சொன்னதை வீடியோவாக போட்டுக்கிட்டு இருக்கோம்ல, இப்போ அதுவே உங்களுக்கு கடுப்பாக தான் ஆகும். ஏன் ப்ரோ அவர் இது சொன்னார் வீடியோ போட்டுட்டு இருக்கீங்கன்னா, டெஃபினெட்லி அதான் நடந்துகிட்டு இருக்கு. அந்த மனுஷன் மேலே அவ்வளோ ஒரு சுமையை இறக்கிக்கிட்டு இருக்காங்க. அவர் விளையாண்டே ஆகணும், ஏஷியா கப் விளையாடலாம் முடிஞ்சிருச்சு, இந்தியாவோட கெதியே அவ்வளோதான், நமக்கு சோரே கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி விராட் கோலியை சுற்றி வந்து ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. அது கண்டிப்பாக அவர் இப்போ ஏஷியா கப்பில் விளையாடலைன்னா கூட அது ஒரு பெரிய ப்ரெஷர் கிடையாது. ஓகே, ஏன்னா அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு அவரால் என்ன முடியும் அப்படிங்கிறது. பட் ஆனால் அவர் ஒரு பெரிய ப்ரெஷரில் இப்போ எல்லாருமே போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப உண்மையான ஒரு விஷயம். பட் அது மாதிரி ப்ரெஷர் எல்லாருக்குமே வந்திருக்கு தான். ஒரு காலகட்டத்தில் தோனிக்கும் அது வந்திருக்கு, சச்சினுக்கும் அது வந்திருக்கு, கங்குலிக்கும் அது வந்திருக்கு, எஸ் டிராவிட்டுக்கு அது ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. அவர் வந்து டெஸ்ட் மட்டும்தான் விளையாடுறாரு அப்படின்ட்டு அது ரொம்ப அதிகமாகவே அது வந்து இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையுமே கிராஸ் பண்ணி தான் லெஜெண்ட்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ டெஃபினெட்லி அதை வந்து அவர் உடச்சி எரிஞ்சிட்டு வருவார் அப்படின்னு நினைக்கிறேன். ரஷீத் கானோட அந்த பதில் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. ஸோ உங்களோட கருத்து இதை பற்றி என்னவோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்கெட் டிவி ஃபார் யூ.